ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு நிவேதா குலசேகரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. நம்ம வந்து இது கூட என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா அவரைக்காய் போட்டிருக்கோம். ஸோ அவரைக்காவும் ப்ரானும் தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடாயை வச்சுட்டோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட போகிறோம். கடுகு போட்டு படப்படப்படன்னு வெடித்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 அரிஞ்ச வெங்காயம், க்யூப் க்யூபாகவும் அரிஞ்சிக்கலாம், நீட்டு வாக்குலையும் அரிஞ்சிக்கலாம். ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் போட்டு உடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி. ரொம்ப நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும். ஸோ தக்காளி வெங்காயம் சமமாக போட்டுக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ எறா. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கல் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 4 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம அவரைக்காய் ஆட் பண்ண போகிறோம். அவரைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் அவரைக்காய் நான் போடுறேன். ஸோ இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அவரைக்காய் போட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வடை போகும். ஸோ 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது தான் என்ன, நம்ம வந்து எறா கூட அவரைக்காய் போட்டுக்கலாம், அப்புறம் முள்ளங்கி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போட, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போட போகிறோம். ரெட் சில்லி பவுடர் வெறும் போடுற மாதிரியாக இருந்தால் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. வீட்டில் வச்ச சாம்பார் தூள் போடுற மாதிரியாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்மோஸ்ட் வந்து 1/4 வேக்கால் வந்துருச்சு வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடுறோம். போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க எறாவை நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ 1/2 கிலோ 250 கிராம் எறா நம்ம போட போகிறோம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர் சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி, அதாவது 50 ml தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இறாலே தண்ணி விடும். ஸோ நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும், குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ தொக்காக இருக்காது. ஸோ வந்து 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. நான் ஆல்ரெடி வச்சிருந்த சாம்பார் பொடி மசாலா வந்து காலியாயிடுச்சு. ஸோ அதுவே அலம்பி ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி இறா மிக்ஸ் பண்ணி இறா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அதை தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இறாவில் வந்து நீங்கள் அவரைக்காய் மட்டும் போடாமல் முள்ளங்கி போட்டிங்கன்னா முள்ளங்கினும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முள்ளங்கின்ற ஒரு ஃப்ளேவரே தெரியாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பாட்டில் அரைச்சி தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லே 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி சலசலன்னு வந்தவுடனே லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு இது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொதி வந்தவுடனே லோ ஃப்ளேம், ஃபுல் ஸ்லோ ஃப்ளேம், ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி விட்டுருங்க. மூடி விட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். அப்படிலாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், டாடா பாபாய், டேக் கேர், சி யூ.